ஹாய் வெல்கம் டு Homemaker Hobby. அ ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் மூசா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் ஸோன் ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஸோ இந்த பிரான்ச் வந்து நிறைய ப்ளேஸஸில் இருக்குது எங்களுக்கு வந்து இங்கே ஆவடி நியர்பைவில் இருக்கிறதுனால நாங்கள் அம்பத்தூர் போயிருந்தோம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ உள்ளே என்ட்ரான உடனே வந்து பப்பு வந்து இந்த பிளானட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரேம் கிட்டே தான் போயிட்டான் ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஒரு பிளேஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் ஏசி இருக்குது உள்ளே உள்ளே போனோடனே ஒரு ப்ளஸ் அண்ட் மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் போனப்போ பப்பு மட்டும்தான் இருந்தார் ஸோ அதனால் அவர் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார் ஸோ ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ப்ளேஸ் எது இது ஓப்பன் ஆகிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் மேலே அண்ட் நைன் ஓ க்ளாக் குள்ளே தான் வந்து இது ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இந்த பிளே ஏரியாக்குள்ளே என்ட்ராகுனா கம்பல்சரி வந்து சாக்ஸ் வந்து குழந்தைங்க போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் சாக்ஸ் போட்டுட்டு போனால் கூட அங்கே சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபார் ஓன் கே தான் ஸோ தேர்ட்டி ருபீஸ் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு அலவுட் கிடையாது உள்ளவே வந்து ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் கூல் கூல்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபுட்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங்கும் ஒரு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் அவங்க அலோவ் பண்ண மாட்றாங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ்குள்ளே இருக்க பேபீஸை தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க உங்கள் கிட் வந்து த்ரீ இயர்ஸ்குள்ளே இருந்தால் ஒரே ஒரு பேரண்ட் வந்து இந்த ப்ளே ஏரியாக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க பட் நாங்கள் போன டைம் யாருமே இல்லாததால் ஸோ நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே உள்ளே அலவ் பண்ணாங்க ஸோ பப்பு கூட நாங்கள் ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இதுக்குள்ளே வந்து கிட்ஸ் கார் ஸ்விங்கு அதுக்கப்புறம் மெரிகோ ரவுண்ட் அப்புறம் ஸ்லைடு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது ட்ராம்போல் இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஸோ எதுவுமே வந்து இந்த டிஜிட்டல் மானிட்டர் வச்ச கேம்ஸ் எதுவுமே கிடையாது உங்கள் கிட் வந்து அண்டர் த்ரீயாக இருந்தால் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இது உண்மையிலேயே சூப்பரான ப்ளேஸ் நிறைய இடத்துல வந்து இந்த டிஜிட்டல் மானிட்டர் வச்ச கேம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் தான் குழந்தைங்க இப்போ பாரு மொபைல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் அதே ஸ்க்ரீன் வச்சு உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் பட் இந்த பிளேஸில் அந்த ஒரு கவலை கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எனர்ஜெட்டிக்காக விளையாடக்கூடிய பிளேஸ் ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் இதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஹாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டி ஹால் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோன்னா இதை வந்து அந்த ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க குழந்தைங்க வந்து சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாமல் இந்த மாதிரி பிளேசஸ் போகும்போது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஈவன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து இன்னுமே வந்து அவங்களுக்குள்ளே அவங்க கம்யூனிகேட் பண்ணி விளையாடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும் பட் நாங்கள் போன டைம் எந்த குழந்தையுமே வரல நாங்கள் வெளியே வரும்போது தான் ரெண்டு கிட்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆனாங்க ஸோ அதை பார்த்துட்டு பப்பு மறுபடியும் உள்ளே போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டான் பட் எங்களுக்கு அங்கே அப்போ டைம் இல்லை ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவரை பட் ஆனால் அவர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் இந்த மாதிரி ப்ளேஸஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் கூகுளில் போய் கிட்ஸ் ஃபன் ஃபண்ட்ஸோன் கிட்ஸ் ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் போட்டு செக் பண்ணிங்கனாலே தெரியும் ஸோ குழந்தைங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சம் வெளியே ரிலாக்ஸாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்தவொன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி இருக்குது ஸோ வீட்டில் இருக்கும் போது அவங்க டிவி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்க முடியல பட் இந்த மாதிரி ப்ளேஸஸ் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது அண்ட் ஆஸ் சொஷுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிசிடிவியோட கவரேஜில் தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லாக வந்து சாஃப்ட் மேட் போட்டிருக்காங்க ஸோ கீழே குழந்தைங்க விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி இந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஸோ இது போனோன்னா பப்பு ரொம்ப ஜாலியாகிட்டார் ஒரு ரெண்டு ப்ளேஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டாக கிச்சன் அந்த மாதிரி ஸோ அங்கே போனோடனே அவங்க வந்து பேஸ்கெட்டில் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி நாலேஜும் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ளேஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து அவர் பாட்டு போட்டுக்கிட்டு பேஸ்கெட்டில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து விளையாடிட்டு இருந்தார் அண்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு மறுபடியும் கார்ல ஏறி சுற்றிட்டு கார்லேருந்து வீட்டுக்கு வந்து கிச்சனில் சமைக்கிற மாதிரி அவரே ஒரு கேம் க்ரியேட் பண்ணி இருந்தார் ஸோ அடுத்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டார் ஸோ கிச்சனுக்கு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறது ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் ஸோ உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு ஸோ நியர்பை நீங்கள் ஆவடி அந்த அம்பத்தூர் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஒன் ஹவருக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் பேக்கேஜ் சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் அண்ட் ஏர்லி பேக்கேஜ் அதாவது அன்லிமிட்டட் ஏர்லி பேக்கேஜ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸும் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் இருக்குது ஸோ மெம்பர்ஷிப்க்கு உங்களுக்கு ஹாலில் வந்து டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து வச்சுட்ருக்காங்க ஸோ நீ நீங்கள் நேரில் போய் இதை கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ குழந்தைங்க தனியாக மட்டும் உள்ளே விளையாட போகிறதில்ல ஸோ பேரண்ட் நீங்கள் குட்டி பாப்பா இருக்குன்னா பேரண்ட்டும் நீங்கள் உள்ளே போய் குழந்தைங்க கூட நிறைய நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அண்ட் அவங்களுக்கு கூடவே வந்து நீங்களும் விளையாடலாம் பட் கேம்ஸ்குள்ளலாம் அலௌட் இல்லை பட் இந்த மாதிரி கிச்சன் இந்த சூப்பர் மார்க்கெட் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அண்ட் பெரிய பெரிய பிளாக் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதிலெலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கூட நின்று குழந்தைங்கள விளையாட வைக்கலாம் ஸோ நீங்கள் பேரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்